பிரச்சனையில் நல்ல சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்பட்டு தொழிற்சாலை மீண்டும் 12ஆம் தேதியிலிருந்து தூங்கப்படும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே அவர்கள் அறிவித்தார்கள். தொழிலாளர்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் அவர்களுக்கான அந்த உண்டு உறைவிட இடங்களில் உருவாக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானமான அறிவுரைகளை வாக்ஸ்கான் தொழில் நிர்வாகத்திற்கும் தொழில்துறைக்கும் அதேபோல் தொழிலாளர் நலத்துறைக்கும் அவர்கள் வழங்கி அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் குறிப்பாக அங்கே பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் குறிப்பாக பாதுகாப்பான வசதிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவித்திருந்தார்கள். தொழிற்சாலை நிர்வாகம் முதலமைச்சர் அவருடைய நேரடி தலையீட்டையும் அவருடைய அறிவுரை ஏற்று அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதாக வாக்குறுதி அளித்து முதலமைச்சர் அவருடைய அறிவுரையை ஏற்று அதற்கான பணிகள் செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த தொழிற்சாலை துவங்க இருக்கிறது. பெண்களும் அதில் பணியாற்றக்கூடிய பெண்களும் இன்றைக்கு பணிக்கு திரும்பி அந்த தொழிற்சாலை துவங்க இருக்கிறது என்கின்ற செய்தியை கேள்விப்படுகிற போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீது தொழிலாளர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, குறிப்பாக பெண்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்முடைய முதலமைச்சர் பெண்களுடைய பாதுகாப்பையும் அவருடைய நலனையும் உறுதி செய்யக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நேரடி இதில் தலையிட்டு அவர்கள் செய்திருப்பது அவர்கள் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய அக்கறையினுடைய வெளிப்பாடு என்பதை அந்த பெண் தொழிலாளர் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே முதலமைச்சர் அவருடைய நேரடி தலையீட்டையும் அவர்களுடைய உறுதியும் ஏற்று இன்றைக்கு பணிக்கு அவர்கள் திரும்புகிறார்கள். எனவே அதையொட்டி தொழிற்சாலையும் எந்த விதமான பிரச்சனைகளுமின்றி தொடர்ந்து தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.